இது வந்து புது வீடு கட்டறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப பழைய வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு மேல ஓபன் டெரஸா தான் ரொம்ப பேர் விட்டுருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கும் வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் அது. இன்னொன்னு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட அது. பட்ஜெட் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நல்லா பெருசா கொடுத்துருப்போம். ஓ இதுல தேங்க்யூ பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. ஓகே. ஸ்டெப் 1 18 லிட்டர், ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 வரைக்கும். ஓ இது வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணுது. ஆமா. அதாவது அப்ளை பண்ணாதது. ஓகே. அப்ளை பண்ணாதது. பண்ணாதது. ஈஸியா அப்சார்ப் பண்ணுது. ஓகே ஓகே. அது நம்ம பாக்கப்பே தெரியும். ஓகே. இது அப்ளை பண்ணது. இது அப்ளை பண்ணது. ஓ என்னங்க தண்ணி வேற லெவல். தாமரை பூ மிளகுற மாதிரி இருக்கு. தாமரை இலை மிளகு. இது பெனட்ரேஷன் மெட்டீரியல் சார். நம்மளுக்கு எப்படி டெப்த் வந்து ஒரு 5 mm ஆவது வந்து பெனட்ரேஷன் இருக்கும். ஹேய் வாட்டர் மார்க் எதுவுமே தெரியாது நம்ம. ஆமா ப்ரோ அங்க பாருங்க தண்ணி எப்படி நிக்குது. வாட்டர் மார்க்கே தெரியாது. தெரியல இல்ல ப்ரோ நம்ம இங்க ஊத்தி காட்டும் போது அங்கேயே தண்ணி அப்படியே தாமரை இது மாதிரி நிக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்துல போய் பார்த்தோம்னா நல்லா எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும். தெரியுது 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 இங்க இருந்து தெரியுது. இது வந்து ரெட் பிரிட்ஜ் செங்க நம்ம செங்கல் தண்ணி நல்லாவே உரியும். ஆமா இப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி உறிஞ்சிருக்கு. உரியற கண் கண்கூட தெரியும். ஆமா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏய் இதில் பாருங்க எப்படி அப்படி நிற்குது. ஆமாம் பிரதர். ஓகே. அதாவது நம்ம சீலிங்ல மெயினா வந்து சீலிங்ல தண்ணி இறங்காம வச்சுக்குது. ஆமா எவ்வளவு வருஷத்துக்கு வரும். ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வருஷம் வரைக்கும் தாங்கும். 10 வருஷம் வரைக்கும் தாராளமாக வரும். ஓகே 10 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு தாராளமாக வரும். நம்மளுக்கு டேட்டா ஷீட் படி பார்த்தோம்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் அது. நம்ம சொல்கிற 10 இயர்ஸ் சொல்கிறோம் நம்ம. ஸோ பொதுவாக ஒரு வீடு கட்டும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஓகேங்களா. அதாவது செங்கல்லேருந்து மணல்லேருந்து சிமெண்ட்லேருந்து என்ன போடலாம், க்யூரிங் டைம் எப்படி, அது போக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எப்படி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு சூப்பர்வான ஒரு ப்ராடக்ட்டு. மஸ்ட்டு ஒரு வீடு கட்டுறீங்க இல்லை வந்து ஒரு பழைய வீடு வச்சுருக்கீங்கன்னா கம்பல்சரி இந்த ப்ராடக்ட் எல்லா வீட்டுக்காரருக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா பிரதர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பிரதர்? இன்றைக்கி நம்ம மிஸ்டர் டாம் கேருடைய மிஸ்டர் நானோ ரீபல். ஓகே. அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அதை வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அது வாட்டர் வந்துட்டு எப்படி டைல்யூஷன் பண்ணலாம், அதை வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காக, இந்த ப்ராடக்டோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பிரதர். ஓகே ஓகே. வீட்டோட வாட்டர் லீக்கேஜ் அதாவது மழை காலத்தில். ஆமாங்க பிரதர். மழை காலம் மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இது நம்ம புது வீடுகளில் கட்டும் போதும் யூஸ் ஆகும். இல்லை நம்ம பழைய வீடுகளில் வந்துட்டு எத்தனையோ மொட்டை மாடியோ எல்லாருமே வந்துட்டு சும்மா தான் போட்டு வச்சுருக்காங்க. மழை பெய்கிறப்பறம் தான் வந்துட்டு அங்கே அவங்களுக்கு அந்த லீக்கேஜ் தெரியுது. லீக்கேஜை பற்றி தெரியுது. அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம அதை யோசிச்சு என்ன பண்ணிக்கிறோமோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இதை வந்துட்டு நம்ம விட்டுருக்குறோம். ஓகே. பட் ஆனால் இது வந்து இதுனா வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, இதனுடைய பயன்கள் பற்றி தெரியாது. இப்போ மட்டும் எப்படி அது பூம் ஆகுது இந்த வருஷம்? அதாங்க பிரதர், இது வந்துட்டு நானோ பேஸ்ட் டெக்னாலஜி. இது அதாவது நம்ம அப்ளை பண்ணப்போ வேணால் நம்மளுக்கு லிக்விடாக தெரியும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் பார்க்க. ஓகே. நம்மளுக்கு அந்த அந்த அப்ளை பண்ண இடத்துல தண்ணியை நம்ம ஊற்றி காமிச்சா தான் அவங்களுக்கு புரிய வரும் அது. ஓகே. ஆக்சுவலி இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் மெயினாக கேட்குறேன்? மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெயிண்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். பெயிண்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும், டைல் மேசன் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும், மேசன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு புது வீடு ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும். இன்ஜினியர்ஸ்க்கு யூஸ் ஆகும், இவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சிவில் கான்ட்ராக்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதாவது பில்டிங் சம்மந்தப்பட்ட யார் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாமே யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே பில்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் பிரதர். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னார், அதாவது இது எப்படி ப்ரோ ஒரு ப்ரொஃபஷனலால தான் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, நீங்களே கூட பண்ணலாம், ஒரு வீட்டுக்காரர் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி வச்சு அவங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு சொன்னார். ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து என்ன ப்ராடக்ட், என்ன ஏது, எதுக்காக அப்ளை பண்ணுறாங்க, எந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம வருஷக்கணக்காக நம்ம வந்து வீட்டை பாதுகாக்கிறது எப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம் வித் டெமோவோட. ஓகேங்களா, பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் பிரதர். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் டைல்யூஷன் எப்படி பண்ணலாம் ப்ராடக்டாக காமிச்சிருவோம். ஓகே. காமிச்சதுக்கப்புறம் அதை எப்படி டைல்யூஷன் பண்ணணும், டைல்யூட் பண்ணணும் அப்படின்றத லைவாக காமிச்சிடலாம். ரைட். லைவாக காமிச்சு இப்போ நம்ம இங்கே இருக்கிற இதில், இப்போ நம்ம இங்கே வரிசையாக நம்ம அடுக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள், இதில் நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு பண்ணி காமிச்சிடலாம். ரைட். அப்போ தான் மக்களுக்கு புரியும். ஆமாம்.
ரைட் பார்த்தலாங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான முழு விளக்கம் கிடைக்கும். கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எதுக்காக, அதே மாதிரி எப்படி, என்ன, ஏது எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பக்கத்து வீட்லேயும் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே டெரஸை மட்டும் க்ளீன் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அதுலேயும் ரிசல்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஓ, அதாவது பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே பார்க்க போகிறோம். வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஏன்னா ரெண்டு இருந்துச்சா நல்லாயிருக்கும். ஆமாம். சரி பார்த்தலாமா. பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான் இல்லைங்களா? ஆமாங்க ப்ரோ. மிஸ்டர் டேம் கேர். ஆமாம் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ், என்ன ஏது, இன்னொரு முறை அப்படியே சொல்லிடுறீங்களா? ம், சொல்லிடலாங்க ப்ரோ. இது வந்துட்டு புது வீடு கட்டுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ பழைய வீடு வச்சுருக்கிறவங்களுக்கும் மேலே ஓப்பன் டெரஸாக தான் ரொம்ப பேர் விட்டுருப்பாங்க. ஆமாம். அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் அது. இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆமாங்க பிரதர். என்ன காஸ்ட் வருதுங்க இது வந்துட்டு? 1850 வருது பிரதர். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. அவள் எந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட் வரும் இது? இது நம்ம யூஸ் பண்ணுறது, இது நம்ம வந்துட்டு நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு கவர் ஆகும் பிரதர், ரெண்டு கோட்டுக்கு. ஓகே. மேக்ஸிமம் 600-700 அந்த அளவுக்கு தான் இருக்கும் வீடு. ஓகே. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கவரேஜ் கொடுக்கும் அது. இது வந்துட்டு நம்ம 18 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண முடியும் இதான். ஓகே. அப்போ டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஆமாம், டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இதில் எவ்வளோ வருது? இது வந்துட்டு 2 லிட்டரில் இருக்கும் பிரதர். ம் ம் ம். 2 காம்பனண்ட் மெட்டீரியல் இது. ஓகே. பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏ பார்ட் பி. ஆமாம். பார்ட் ஏவை வந்துட்டு 18 லிட்டரு ஆர்ஓ வாட்டராக இருக்கணும். ஓகே. ஆர்ஓ வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். எதனால் ஆர்ஓ வாட்டர் சொல்கிறோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிரவுண்ட் வாட்ரு, போர் வாட்ரு, கார்பரேஷன் வாட்ரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சால்ட் கண்டென்ட்டு இருக்கும், இல்லை அப்படி இல்லாட்டி ஹார்ட்னஸ் இருக்கும். ம். அது வந்துட்டு கெமிக்கலை வந்துட்டு ஒரு 20-30% வந்துட்டு வேலை செய்ய விடாமல் பண்ணுவாங்க. அதாவது நார்மல் வாட்டர்ஸ். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஆர்ஓ வாட்டர் எடுக்கப்ப அது வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாது. ஓகே. அப்போ இது வந்து டைல்யூட் பண்ணுறது ஆர்ஓ வாட்டர் இருந்தால் மட்டும் டைல்யூட் பண்ணும். மஸ்ட். ஓகே ஓகே ஓகே. ஆர்ஓ வாட்டரில் மட்டும் பண்ணுறது மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பாட்டு ஏவை எடுத்துக்கிறோம். ஓகே. 12 லிட்டர் ஆர்ஓ வாட்டர் வச்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பாட்டு ஏவை டைல்யூஷன் பண்ணுறோம். ஓகே. ஒரு 5-10 நிமிஷம் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ம் ம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ட் பி. ம். பார்ட் பி அதில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்னா 20 லிட்டரில் வந்து நிற்கும் நம்மளுக்கு. ஓகே, மொத்தமாக. ஆமாங்க பிரதர். ஓகே. அதை எடுத்து நம்ம ரோலர்லேயும் கொடுக்கலாம், ப்ரஷ்லேயும் பண்ணலாம், ஸ்ப்ரேயர் மிஷின்லேயும் பண்ணலாம் நம்ம. ஓகே. இப்போ 3 சொன்னீங்க, இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்? எல்லாமே பெஸ்ட்டு தான், இதில் கொடுக்குறதுமே பெஸ்ட்டு தான். அதாவது வந்து அடிக்கிறது சொத சொதன்னு அடிக்கணும், கொஞ்சம் சொத சொதன் இருக்கிற மாதிரி அடிக்கணும். ஓகே. செகண்ட் ரவுண்ட் அடிக்கப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு இழுக்காது மெட்டீரியலாக. ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணப்போ நல்லா இழுக்கும் உங்களுக்கு. இது இன்னொன்று என்ன விஷயம்னா, நம்ம டேம் ப்ரூஃப் அடிக்கிறது கூட மேலே வந்துட்டு லேயர் மாதிரி தான் பார்ப்பாங்க. குறிப்பிட்ட வருஷம் போயிருச்சுன்னா, 5-6 வருஷம் போயிருச்சுன்னா உங்களுக்கு அந்த அடிக்கிற வெயிலுக்கே வந்துட்டு உறிஞ்சு நம்ம போய் உரிய ஆரம்பிச்சு. ஆமாம் ஆமாம். லேயர் லேயராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பட்டு நம்மளுக்கு இது வந்துட்டு அப்படி கிடையாது. என்ன ரீசன் கேட்டோம்னா, ஓகே, இது வந்துட்டு நம்ம அடிக்க போய் வந்துட்டு நம்மளுக்கு பெனட்ரேஷன் வரும். பெனட்ரேஷன் மெட்டீரியல் சொல்ல போனால் அது. ஓகே. இந்த ப்ராசஸ் மைக்ரோ ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடும். எல்லாத்தையுமே வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த நுள் துளைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடைச்சிரும் அது. ஓகே. அதாவது நம்ம சீலிங்கில் நம்மளுக்கு மெயினாக வந்து சீலிங்கில் தண்ணி இறங்காமல் வச்சுக்குவது. ஆமாம். எவ்வளோ வருஷத்துக்கு வரும்? ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வருஷம் வரைக்கும் தாங்கும்? 10 வருஷம் வரைக்கும் தாராளமாக வரும் பிரதர். ஓகே. 10 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு தாராளமாக வரும். நம்மளுக்கு டேட்டா ஷீட் படி பார்த்தோம்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் அது. நம்ம சொல்கிறது 10 இயர்ஸ் சொல்கிறோம். நம்ம 10 இயர்ஸ் கூட அப்ளை பண்ணால் பெஸ்ட்டு. ஆமாம். ரைட். இதே மாதிரி இப்போ நம்ம டேம் ப்ரூஃபு இது மாதிரிலாம் பண்ணி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம்னா, இது இதை வந்துட்டு பேஸ் கோட்டாக கொடுத்து பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. ஓகே. இதை பேஸாக கொடுத்து அதுக்கு மேலே பண்ணணும். ஆமாம். இப்போ நம்மளுக்கு டேம் ப்ரூஃப் கோட்டு கூட உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இது தடுத்துடும் நம்மளுக்கு இது. ரைட் ரைட் ரைட். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்துலாமா? பார்க்கலாம் பிரதர். ஓகே. இது ஓப்பன் பண்ணுங்கள், உள்ள எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றதும் இந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா? ஆமாம். பேக்கிங் தான். பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு விதமாக வருது. ஆமாங்க பிரதர். இதுதான். ஓகே. ஸோ இது பார்ட் ஏ பார்ட் பி. ஆமாம் ஆமாம். இதை மட்டும் தான் நம்ம வந்து அந்த 18 நம்ம மிக்ஸ் பண்ணுறது. மிக்ஸ் பண்ணுறது இது பார்ட் ஏ. ஆமாம். ரெண்டாவது வந்து பார்ட் பார்ட் பி. ஓகே. சப்போஸ் தெரியாமல் மாற்றி மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஒன்றும் ரியாக்ட் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை. ஓகே. பார்ட் ஏ பார்ட் பி. ஓகேங்களா? பார்ட் ஏல உங்களுக்கு அந்த மெத்தட் அதிலே கொடுத்துட்றாங்க, அப்ளை பண்ணுறது, டைலீட் பண்ணுறது, எப்படி என்ன ஏது எல்லாமே வந்துடுறியா ப்ரோ? எல்லாமே வந்துடும் ப்ரோ. ஓகே. இதில் வந்துட்டு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நல்லா பெருசாக கொடுத்துருப்போம். ஓ, இதில்
இதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, ஸ்டெப் 1 18 லிட்டரு, ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 வரைக்கும் கொடுத்துட்றாங்க. ஓகே, இது எப்படி நம்ம வந்து இப்போது டைலூட் பண்ண போகிறோம், எப்படி அப்ளை பண்ண போகிறோம் பார்த்துடலாங்க. ஆர்ஓ ஓட்டர் தான் சொன்ன மாதிரி இல்லைங்களா? ஆமாம், 18 லிட்டரு. ஆமாம் சார், ஆர்ஓ ஓட்டர். ஓகே, பாட்டியே, அதாவது 18 லிட்டர் தண்ணி ஆர்ஓ ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பாட்டியே, ஆ பாட்டியேவா, இதில் நம்ம இப்போ டைலூஷன் பண்ணுவோம் எல்லாம் மொத்தமாகவே. ஆமாம், ஓகே. இதுதான் ப்ரொசீஜர் இல்லைங்களா? இப்படி தான் பண்ணணும். ஆமாம், பாட்டியே பாட்டு பி இப்படி தான் பண்ணணும். ஓகே, அதை நான் விட்டுட்டு நம்ம பாட்டு பியை ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு ப்ராசஸாக ரொம்ப ஒன்றா நடக்கிறதா நல்ல சொல்லி பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணுங்க. ஆ என்னங்க, என்னமோ உள்ளே உழுகுது. என்ன ப்ரோ, அது என்ன உள்ளிச்சு உள்ளது? இது நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு. ஓ, கிஃப்ட்டு. ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணுற இன்டியூசருக்கும் சரி, பெயிண்டர்ஸ் அப்ளிகேட்டர்ஸ். ஓகே, அதில் உள்ளே இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக அது கோல்டு காயின். ஆமாம் சார். என்னங்க சொல்கிறீங்க, கோல்டு காயின்? உண்மையிலே கோல்டு காயின் தான் சார். ஓகே, ஆமாம், பேக் உள்ளே தான் இருந்துச்சு. ஆமாம், அப்போ எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த மாதிரி? எல்லாத்துக்கும் இருக்காதுங்க சார். இப்போ நம்மளுக்கு ஒரு 20 கிட்டில் வந்துட்டு ஒரு கிட்டில் நம்ம போட்டுருவோங்க சார். ஓகே, பல்காக எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், நம்ம லாட்டில் வந்துட்டு 20 கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 20 கிட்டில் கம்பல்சரி ஒரு இதில் காயின் இருக்கும். இருக்கும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர், பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் டைலூட் பண்ணணும். பாட்டியே வந்துட்டு 18 லிட்டர் தண்ணியில் வந்து டைலூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாட்டு பி அப்படின்னு போகிறோம். பாட் பி. ஆமாம். ஆக்சுவலாக இதுக்கு எவ்வளோ நேரம் ப்ராசஸ் நடக்கும், எவ்வளோ நேரம் ப்ராசஸில் வச்சுக்கணும் இது வந்து? இப்போ நம்ம கலந்தாச்சுன்னா பாட் லைஃப் வந்து 12 ஹவர்ஸ் தான் பிரதர். ஓகே ஓகே, 12 ஹவர்ஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிடணும் கலந்து முடிச்சதுக்கப்புறம். ஆமாம், ஓகே. 12 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணோம்னா அது வந்து ரிசல்ட் 12 ஹவர்ஸ்க்கு உள்ளே வந்து யூஸ் பண்ணிடணும். ஆமாம், பாட் லைஃப் வந்து 12 ஹவர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. பார்ட் பி இதை ஊற்றினா முடிஞ்சு. ஆமாங்க, அப்போ இதை பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்ந்து ஊற்றும் போது இது வந்து 20 லிட்டராக மாறிக்குது. ஆமாம், 20 லிட்டருக்கு வந்துடும். ஓகே, இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச். ஓ, இது ஒயிட்டாக வருது பார்ட் பி. ஆமாம், இப்போ நம்ம டைலூஷன் பண்ணி கலந்து வச்சுருக்கிறதா நம்ம இப்போ ஸ்ப்ரேயர் மிஷினில் ஸ்டோர் பண்ண போகிறோம் சார். ஓகே, ஸ்டோர் பண்ணி நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். வந்துட்டு நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறோம். இதில் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம், இன்னொரு இதில் பண்ண மாட்டோம். ஓகே, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் அப்படி தானே ப்ரோ? இல்லைங்க சார், நல்லா சொத சொதன் அடிக்கணும். இப்போ அடிக்கிறாப்புல பாருங்கள். ஓகே, நல்லா இந்த மாதிரி சொத சொதன் அடிக்கணும் இந்த அளவுக்கு. ஆமாங்க பிரதர். ஓகே, இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரதர், இது வந்துட்டு அப்ளை பண்ணாதது. இது அப்ளை பண்ணாதது, அது பண்ணது அங்கே இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே, 24 ஹவர்ஸ் க்யூரிங்க்கு அப்புறம். அப்போ நம்ம பண்ணும்போதும் அந்த 24 ஹவர்ஸ் க்யூரிங் கொடுக்கணும்? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி பிளாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ போராசிஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, நுண்துளைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே, ஈஸியாக உறிஞ்சக்கூடியது. இப்போ இதில் ஊற்றி பார்ப்போம் எப்படி அப்சர்வ் பண்ணதுன்றத. இப்போ இதில் ஊற்றும். இருங்க இருங்க, நல்லா ஊற்றுங்க. ஓ, இது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணுது. ஆமாங்க, அதாவது அப்ளை பண்ணாதது. ஆமாம், ஓகே, அப்ளை பண்ணாதது, அதனால் வந்துட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது தண்ணி. ஓகே ஓகே, அது நம்ம பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. ம் ம் ம், இது அப்ளை பண்ணது. இது அப்ளை பண்ணது. ஓ, என்னங்க தண்ணி வேறு லெவல், தாமரை பூ மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. தாமரை இலை மேலே இது பெனட்ரேஷன் மெட்டீரியல் சார். நம்மளுக்கு எப்படி டெப்த்து வந்துட்டு ஒரு 5 mm வந்துட்டு பெனட்ரேஷன் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, சுத்தமாகவே உறிஞ்சாது நம்மளுக்கு. ஆ, அதான் பாருங்கள் இந்த காற்றுக்கே நவரும் பாருங்கள், தண்ணி ஆடுது. பவர் பிளாக்கு. ஆ, இதை அப்ளை பண்ணாதது, இது பண்ணுது. ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்துடலாம். இதுவும் தண்ணி அப்சர்வ் பண்ணுது. ஆமாங்க சார், இதில் பார்த்துருவோம் அப்போ பண்ணாது சுத்தமாகவே. ஆமாங்க, ஓகே. ஓ,
இதுதான் ரியாலிட்டி இல்லைங்களா? ஆமாங்க பிரதர், சுத்தமாகவே பண்ணாங்க நம்ம. ஓகே, இதில் பேக்ரவுண்ட் வாட்டர் மார்க் தெரியும், அதில் வாட்டர் மார்க்கே தெரியும். தெரியாது, அப்படியே இருக்கு. இது வந்துட்டு ஃப்ளையாஸ் பிரிக்கு. ம், இதுலேயும் நம்மளுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஆமாங்க. ஓகே, இது வந்துட்டு ரெட் பிரிக்கு, நம்ம செங்கல். இது தண்ணி நல்லாவே உரியும். ஆமாம், தெரியும் உங்களுக்கு எப்படி உறிஞ்சிருக்கு, உரியற கண் கண் கூட தெரியும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர். அங்கே பாருங்க எப்படி இருக்கு, அது பண்ணது இது பண்ணாதது. ஓகே, இது நம்ம மொட்டை மாடிகளில் போடுற தட்டுவோடு. ம், ம், அது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே காஞ்சிடும் நம்மளுக்கு. அவ்வளோதான், அதான் உறிஞ்சிருது. ம், ஓகே. இப்போ இதில் பார்ப்போம், ரியலாகவே தெரியுது பாருங்க. வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலில் இது வந்துட்டு ஒரு ஸ்டார் ப்ராடக்ட்னே சொல்லலாம் சார். கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக போடு. இப்போ இதெல்லாம் பார்த்துடலாம், தண்ணி நிற்கவே இல்லை, அப்படியே வடிஞ்சு ஓடுது. ஆமாங்க சார், இதில் அப்சர்வ் பண்ணி தான் வச்சுக்குது நம்மளுக்கு. அதான் பாருங்கள், பக்கத்து வீடு, இந்த வீடு இல்லாமல் பக்கத்து வீட்டில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பண்ணி, அதாவது நீங்கள் ஒர்க் முடிச்சது. ஆமாங்க பிரதர். ஓகே, இங்கே வந்துட்டு நானோ கோட்டிங் தான் பண்ணியிருக்கிறோம். ஆஹா, எதில், இந்த பில்டிங்கில்? ஆமாம். ஓகே, இதில் ஏதாவது வித்தியாசம் தெரியுது? இல்லையே, பண்ண மாதிரியே தெரியலையே. யாரையும் கூப்பிட்டு காமிச்சா நம்புவாங்களா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா? இல்லையே, நம்புற மாதிரி இல்லை, ஏன்னா இருந்தால் ஒயிட்டாக இருந்திருக்கும். இது டிரான்ஸ்பரண்டாக எப்பவும் போல் இருக்குது. ஆமாம். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றி காமிச்சிடலாம். இங்கிருந்தே வா. ஏய், வாட்டர் மார்க் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஆமாம் ப்ரோ, அங்கே பாருங்க தண்ணி எப்படி நிற்குது. வாட்டர் மார்க்கே தெரியாது, தெரியல. இல்லை ப்ரோ, நம்ம இங்கே ஊற்றி காட்டின போது தான் அங்கேயும் தண்ணி அப்படியே தாமரை இது மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா நல்லா எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும். தெரியுது, 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 இங்கேருந்தே தெரியுது தண்ணி பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறது. சூப்பர், இதான் விஷயம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு வாட்டர் மார்க் தெரியுதா, தண்ணி ஊற்றின வாட்டர் மார்க் ஏதாவது ஒன்று தெரியுதான்னு பாருங்க. இல்லை, தெரியாது. ஆமாம், நம்ம டேம் ப்ரூஃப் அடிக்கிறது கூட வந்துட்டு லேயர் மாதிரி தான் பிரதர் ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு அருமையான ஒரு ப்ராடக்ட். ஓகே, பெனட்ரேஷன் ஆகிறதுனால லைஃப் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கூடவே இருக்கும். ரைட், இப்போ மேக்ஸிமம் உங்களுடைய அனுபவத்தில் எவ்வளோ வருஷம் வரைக்கும் இருந்திருக்கிறீங்க, எவ்வளோ வருஷம் பண்ணிட்டுக்கிறீங்க, எவ்வளோ வருஷம் வரைக்கும் நீங்கள் 2017லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கம்ப்ளைண்ட்ன்றது வந்ததில்லை, வந்ததில்லை. நம்ம அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதும் வந்துட்டு டேம் ப்ரூஃப் போட்டு பண்ணி கொடுக்குறதுமே வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, நானோ கோட்டு பண்ணி போட்டு தான் மேலே டேம் ப்ரூஃபே பண்ணுவோம். நம்ம இந்த கெமிக்கலை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டேம் ப்ரூஃப் வந்துட்டு நம்மளுக்கு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் லைஃப் வருதுன்னா, இதை போட்டு பண்ணப்போ நம்மளுக்கு லைஃப்ன்றது 10 இயர்ஸாக தாண்டியுமே வரும். ஆக்சுவலாக இது என்னென்ன அரெஸ்ட் பண்ணும், என்னென்ன காரணத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்? இது நம்ம அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ், மைக்ரோ ப்ராசஸ், நுண்துளைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்க, அதை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணும். ஓகே, நம்ம கிராக் அட்டன் பண்ணுறதுனா கூட டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணப்போ நல்லா கிராக் இருக்கும். ஃபுல்லாகவே நானோ கோட்டிங் ஃபஸ்ட்டு பேஸ் கோட்டாக கொடுத்துட்டு டெரஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஓகே, க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இது கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இது பேஸ் கோட்டாக கொடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு மேலேயே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்லாம் அடிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, கிராக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபில் பண்ணி, இதுதான் ப்ரொசீஜர். ஆமாம், இந்த நானோ கோட்டை கொடுத்துட்டு கிராக்கை ஃபில் பண்ணலாம். ஏன்னா அந்த மைன்யூட் கிராக்கு, ஹேர்லைன் கிராக்கு, ஒரு 5 mm வரைக்கும் 5 mm வரைக்கும் இருக்கிற கிராக்லாம் உள்ளே போட்டு பெனட்ரேஷன் வரும், அதுக்கடுத்து அந்த தண்ணியை உள்ளே அலோவ் பண்ணாது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ராடக்ட் இதுதான் இல்லைங்களா? ஆமாம், மிஸ்டர் டேம் கேர் கிட்டத்தட்ட பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட், அதாவது டெமோவோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார், இன்னொரு முறை கேட்குறேன், இது போடுறதுனால நம்ம வீட்டுக்கு எந்த பாதிப்பு வந்துடாது? பாதிப்பு வராது சார். ஓகே, பாதிப்பு வராது. இது வந்துட்டு நானோ கெமிக்கல்
ரெப்லண்ட் தான் அது நம்மளுக்கு. அதனால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் தான் அது. ஓகே, அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ கம்பல்சரி புது வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி, இல்லைனா வந்து இருக்கிற வீட்டை நீங்கள் வந்து ஒரு லீக்கேஜ் ப்ரூஃபாக இருக்கணும், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங்காக பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எண்ட் யூசராக கூட இருக்கலாம். இல்லைப்பா எனக்கு என் வீடு கண்டிப்பாக நான் போட்டே ஆகணும், எனக்கு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் வந்து இந்த மாதிரி எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும், என்னுடைய ரேஞ்சுக்கு ஒரு 10-15 கிளைண்ட் இருக்காங்க நான் வந்து கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். எப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறோம். ஓகேங்களா? சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கேளுங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. பிரதர், எதாக இருந்தாலுமே டவுட்டை கிளியர் பண்ணி தந்துடுவீங்களா? பண்ணு, கண்டிப்பாக பண்ணு. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்ட்டு ப்ரொசீஜர் முதல் கொண்டு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இப்படி பண்ணணுன்றது, எது இதில் யூஸ் பண்ணணும், எது இதில் பண்ணக்கூடாதுன்றதை கூட சொல்லியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் விஷயங்கள் நிறையா நான் வீடியோவில் டவுட்ஸாக கேட்டிருப்பேன். கேட்காத பட்சத்துக்கு நீங்கள் கேட்டிருக்கலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கொடுத்துட்றேன், காண்டாக்ட் நம்பர் பக்கம் கொடுத்துட்றேன், வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க. இப்போது இன்கேஸ் நான் நேரில் வரணும், உங்களை பார்க்கணும்னா எங்கே வரணும் பிரதர்? நம்ம ஆஃபீஸ் உறையூரில் இருக்குது. ஓகே ஓகே, திருச்சி உறையூரில் இருக்குது. ஓகே, அங்கே கூட நம்ம நேரில் வரலாம், நேரில் வந்து பார்த்து விசாரிச்சு என்னால் பண்ணலாம், விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டீலர்ஸுக்கு தனியாக இருக்குது, என்டியூசருக்கு தனியாக இருக்குது, இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போகிங்களா? ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எதுலேயுமே கிடையாது, காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பிரதர், இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க பிரதர்.